செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள செய்யவும் இதை போனவங்க நம்பிக்கைக்கு வெறும் போராட்டத்துக்காக போனாங்களா டாலர் பல்லாண்டு யார் பெண்கள் பெண்கள் போயிருக்காங்க போயிருக்கிறாள் என்பதை தேவசம் போர்டு அங்கே ஒப்புக்கொண்டு இருக்கிறது ஆயிரத்தி அங்க ஒப்பு என்ன இனிமேல் வந்து பெண்கள் வந்து உள்ளே வரக்கூடாதுன்னா அப்போ ஐம்பத்தஞ்சு மூணு நாள் போயிருக்காங்க அர்த்தம் அப்போ அவங்கள ஏற்கனவே விட்டு இன்னொரு தடவை அனுமதிக்க என்றோ அல்லது பல்லாண்டுகளாக இதுதான் வழக்க என்று நீங்கள் வந்து உரிமை கோருவது மிக தவறான ஆதாரம் இல்லாத ஒன்று பொய்யான சொல்லுங்கள் பொய்யான வாதம்

நீங்கள் முப்பத்தி மூணு பர்சன்ட் முக்கியிருப்பீங்க அங்கே ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்துட்டார் எங்கள் சிவபெருமான் பெரியார் தான் எதிர்க்கிறார் நீங்களும் பெரியார் உண்டானா இந்த கருத்தில் ஒருத்து ஒத்து வரும் கடவுள் இல்லை என்று சொன்னான்னா அதுக்கு நான் ஒத்து வர முடியாது நான் வணங்குற கடவுளே ஆணும் பெண்ணுமாக இருக்கிற முதல்ல தேட்டு இந்த தேட்டுன்றது என்ன அர்த்தம் எனக்கு ஒன்றும் புரியல அது அவனுடைய உடலில் உடல் ரீதியாக வருது அது யாராலும் மறுக்க முடியாது ஏன்னா இவங்க சபரிமலைக்கு போறவங்களுக்கு மட்டும்தானே அது வருது கரெக்டாக பத்து வயசுல எல்லா பெண்களும் யூனிஃபார்மாக எல்லாம் பூ பெய்திருவாங்கல்ல இன்னொன்னு சொல்லவே தீட்டெல்லாம் கடவுளை பாதிக்கும் என்று சொன்னால் அவர் கடவுளாகவே இருக்க முடியாது வணக்கம் அன்பர் நண்பர்களே இது உங்கள் ஆதன் தமிழ் வழங்கும் பெரிதினும் பெரிதுகல் நிகழ்ச்சி நான் உங்கள் அருள்மொழிவர்மன் இன்றைய நமது பெருதினும் பெருதுகள் நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சைவ சித்தாந்த அறிஞர் மரியாதைக்குரிய ஐயா திரு சத்யவேல் முருகனா நினைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு பெருதினும் பெருதிகள் நிகழ்ச்சி ஐயா வணக்கம் நல்லமா இருக்கீங்களா தொடர்ந்து இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் வந்து இந்தியா முழுக்க ஒரு பேசு பொருளாக மாறிக்கிட்டு பல வழக்குகளில் பல தீர்ப்புகள் கொடுக்குறாங்க அதில் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை பற்றி இப்போ விடைபெற்றிருக்கக்கூடிய திரு ரஞ்சன் கோகல் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே வழங்கிய தீர்ப்பினை ஒரு ஏழுவர் பெஞ்சுக்கு வந்து மாற்றிருக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஏற்கனவே வழங்கின தீர்ப்பு தான் நடைமுறை இருக்குன்னு அர்த்தம் இப்போ இன்றைக்கி நடந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு சென்றிருக்கக்கூடிய பெண்களை வந்து பாதுகாப்பு தர முடியாது என்று கேரள அரசு சொல்லி இப்போ திருப்பி அனுப்பப்பட்டிருக்காங்க ஐயப்பனை தரிசிக்க சென்ற பெண்களை உண்மையிலேயே பக்தியோடு தான் அந்த பெண்கள் செல்கிறாங்களா அல்லது அப்படி தான் பார்க்கணுமா இல்லை அவர்களுக்கான உரிமை இருக்க அவங்க போகணும் அப்படின்னு பார்க்கணுமா இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மிகப்பெரிய ஒரு ஆத்திகத்திற்கும் சட்டத்திற்கும் இடையில் அரசியல் நுழைந்து கொண்டு தேவையில்லாத விளையாட்டை சபரிமலை பொறுத்தவரையில் ஆடிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் நடைமுறை உண்மை இதில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் இந்த ஐவருடைய அந்த பெஞ்ச் இருக்கிறது அவர்கள் கொடுத்த தீர்ப்பை இவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் என்பது கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட்டரி அஃபர் அது கேரள அரசு நடைமுறைப்படுத்தணும் கேரள அரசு பண் பண்ணியே ஆகணும் வழி கிடையாது என்ன காரணம் அதுதான் இப்பொழுதும் நடைமுறையில் இருக்கிறது எழுவர் பெஞ்சில் அது ஒருவேளை மாறுகிற வரையில் அதுதான் நடைமுறையில் இருக்கிறது என்பதை இப்பொழுதே கூட சீஃப் ஜஸ்டிஸ் வந்து தெளிவுபடுத்திவிட்டு தான் சென்று ஆகவே அதுவரையிலும் இது நடைமுறையிலே இருக்கிறது என்பதிலே எந்த மாற்று இருக்க முடியாது இது இதை மீறி சட்டத்தை அதிலும் குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நாங்கள் நடைமுறைப்படுத்த தேவையில்லை எங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் நாங்கள் அதை மீறி நடப்போம் என்பது போல கேரள அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது கேரள அரசு நடந்து கொள்வது சரியானது அல்ல அவர்கள் அப்படி ஒரு முடிவை எடுத்த காரணத்தினால்தான் இன்றைய தினம் நீங்கள் சொல்வது போல பெண்கள் ஒரு பதினாறு பேர் அங்கே செல்லும்போது அவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு வன்முறைக்கு ஆளாகி அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து மிகவும் வருத்தப்படுகிறோம் இதற்கு காரணம் என்னவென்றால் கேரள அரசு எடுத்த முடிவு அவர்களுக்கு ஊக்கத்தை கொடுத்திருக்கிறது இந்த வன்முறையாளர்களுக்கு ஊக்கத்தை கொடுத்தது ஆகவே தான் அவர்கள் இந்த எதிர்ப்பை தெரிவித்து அது பெண்களை திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள் இதற்கு காரணம் என்பது நாம் சரியாக சென்று பொருந்துவது கேரள அரசிடம்தான் ஓகே உச்சநீதிமன்றம் அதனுடைய பணியை செய்திருக்கிறது இப்போ இவர்கள் அந்த பணியில் தொய்ந்து இருக்கிறார்கள் ஆகவே இது உச்ச நீதிமன்றத்திற்கும் கேரள அரசுக்கும் இடையே தீர்க்கப்பட வேண்டிய ஒன்று சட்ட ரீதியாக எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் எஃபர்ட்ஸ் என்று சொன்னால் அதற்கு பலவிதமான சக்திகள் வேலை செய்கின்றன ஆதரவாகவும் எதிராகவும் வேலை செய்கின்றன அவைகள் அனைத்தும் உண்மையிலேயே கட்டுப்படுத்தப்பட வேண்டியது என்பதில் எந்த விதமான கருத்தும் இருக்க முடியாது இவர்கள் இதை ஏன் கட்டுப்படுத்தாமல் இருக்கிறார்கள் என்பது தான் நமக்கு புரியாத புதிராக இருக்கிறது என்ன காலம் என்று சொன்னால் இதே கேரள அரசானது சென்ற முறை அவர்கள் நடந்து கொண்ட விதம் வேறு விதமாக இருக்கிறது சென்ற முறை பெண்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுத்தார்கள் ஏறத்தாழ ஒரு ஆறாயிரம் போலீஸை கொண்டு வந்து டெப்ளாய் பண்ணி அங்கே அவங்களுக்கு பாதுகாத்துலாம் பாதுகாப்பெலாம் கொடுத்துருக்கிறார்கள் அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் வந்திருக்கிறது அந்த அந்த எலெக்ஷன் ஒருவேளை இவங்களுடைய கண்ணோட்டத்தை மாற்றி இருக்கலாம் என்ன காரணம் என்றால் எதிர் எதிர் துருவங்களாக இருந்த இரண்டு கட்சிகள் இந்த விஷயத்தில் ஒன்று சேர்ந்து எதிர்க்கின்றன நாம் அதற்கு பதிலாக சுப்ரீம் கோர்ட் சொன்னபடி நடந்து கொள்வோமானால் நம்முடைய ஓட்டு வங்கி சரிந்து விடுமோ என்கின்ற எண்ணத்தினாலே இவர்கள் மாறி இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் இந்த அரசு கூட தானாக ஒரு முடிவு எடுக்க முடியாது அது சார்ந்த கட்சியாகிய அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொலிட் பியூரோனுடைய தலைவர் சீதாராம் யெச்சூரி அதே கருத்தை சொல்லியிருக்க நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியாது என்பதை அவரே சொல்லியிருக்கிறார் ஆகவே இது வந்து அங்கே இருந்து வந்ததற்கு இவர் ஆட்டம் காட்டுகிறார் என்பதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது ஆகவே இது சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் முழுக்க முழுக்க தவறான ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க இதை வந்து போக போக தான் நம்ம பொ பொறுத்து பாக்கலாம் அடுத்து பக்தர்கள் என்று வந்து விடுவோமானால் பக்தர்கள் இதே போனவங்க நம்பிக்கைக்கு போனாலும் வெறும் போராட்டத்துக்காக போனாங்களா என்பதெல்லாம் மில்லியன் டாலர் கொஸ்டின் நம்ம கரெக்டாக தெரியாது யார் எங்கே எப்படி போனாங்கன்று தெரியாது ஆனால் உண்மையிலேயே பக்தர்கள் என்ற நிலையில் போவார்களானால் அவர்களுக்கு இப்படி ஒரு எதிர்ப்பு இருப்பது சரியா என்பது நாம யோசிக்கணும் இன்னொரு கேள்வி நம்மளே கேட்டுக்க வேண்டியது கேட்டுக்கிட்டு சரியா இல்லையா என்பதை பற்றி யாராய வேண்டிய அவசியம் இருக்கிறது இங்கே ஒரு இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குங்க எப்போ என்னன்னா இப்போ ஏற்கனவே உச்சநீமன்றம் ரெண்டு தீர்ப்புகள் முக்கியமாக நான் சொல்லியிருந்தேன் ஒன்று அயோத்தியா தீர்ப்பு இப்போ இந்த வந்து இந்த தீர்ப்பு வந்து எழுவர் பெஞ்சுக்கு மாற்றிருக்காங்க இந்த அயோத்தியா தீர்ப்பில் அவங்க குறிப்பிட்ட சொன்னது என்னன்னா ஃபெய்த் அண்ட் பிலீஃப் அதாவது நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு வாரத்தை முன் வச்சிருந்தாங்க அதே போல் தான் இந்த விஷயத்தில் கூட நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் வந்து பெண்களை அனுமதிக்க முடியாது அப்படின்னு ஒரு சில பக்தர்கள் அதாவது தடுக்கிறவங்களே கூட எதிர்ப்பாக இருந்தால் கூட தடுக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்பிக்கையின் அடிப்படையில் பன்னாண்டு காலமாக வந்து ஐயப்பனை பெண்கள் தரிசித்ததே கிடையாது எங்களுடைய ஃபெய்த்து நம்பிக்கை இதை வந்து கொச்சப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்த முன்வைக்கிறாங்க அப்படி பார்த்தா அப்போ வேண்டுமென்றால் நாங்கள் போவோங்க அப்படின்னு சொல்லி போகிற பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறத ஏற்க முடியுமா அவங்களால மிக தவறான கருத்து வரும் இதில் என்ன மிக தவறான கருத்து என்பதை நான் சொல்லுகிறேன் என்னென்னா பல்லாண்டு காலமாக இவர்கள் போகவில்லைன்னு யார் சொன்னால் பெண்கள் போயிருக்காங்க அப்போது பெண்கள் போயிருக்கிறாள் என்பதை தேவசம் போர்டு அங்கே இப்போ முறை ஒப்புக்கொண்டு இருக்கிறது சென்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்த மாதிரி ஒரு ஒரு தீர்ப்பு அதாவது அவங்களுக்கு தேவசம் போர்டே ஒரு நோ போ நோட்டீஸ் போர்டில் போட்டு ஒட்டியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் என்ன ஆயிருக்காங்கன்னா இனிமேல் வந்து பெண்கள் வந்து உள்ளே வரக்கூடாதுன்னா அப்போ ஐம்பத்தஞ்சு மூணு நாள் போயிருக்காங்கன்னு அர்த்தம் ஐம்பத்தஞ்சில் ஒரு நோட்டீஸ் போர்டு போடுது தேவசம் போர்டு போ போட்டிருக்கு ஆகவே அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் சோரூட்டல் உடல் ஒரு நிமிஷம் இந்த சோரூட்டல் ஊட்டல் என்பது அன்னப்பிராசானத்துக்கு அவங்க அளவு பண்ணுறாங்க மாதத்தில் ஒவ்வொரு மாதத்திலும் முதல் ஐந்து நாட்களிலே அனுமதிக்கப்படுகிறார்கள் சோரூட்டல் ஊட்டலுக்கு வந்து அப்போ தான் குழந்தைக்கு வந்து பண்ணாங்க அப்போ இளம் பெண்களாக தான் இருக்கணும் எல்லாம் இப்போ பத்துலேருந்து ஐம்பதுன்னு நீங்கள் சொல்லுகிற அந்த வரையறைக்குள்ளே தான் இருக்கணும் அவர்கள் வருகிறார்கள் அப்போ அவங்கள ஏற்கனவே விட்டு இன்னொரு தடவை அனுமதிக்க மாட்டேன் என்றோ அல்லது பல்லாண்டுகளாக இதுதான் வழக்கம் என்று நீங்கள் வந்து உரிமை கோருவது மிக தவறான ஆதாரம் இல்லாத ஒன்று பொய்யான வாதம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிவ்யூ பட்டிஷன்லையும் கூட தேவஸ்வம் போர்டு என்ன சொல்றதுக்குன்னா ஆமாம் நாங்கள் இனிமேல் அவர்களே அனுமதி போட்டு இந்த ரிவ்யூ பெட்டிஷன் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து தீர்ப்பு இருக்குள்ளே இப்போ நம்ம பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்த தீர்ப்பிலே நாரிமன் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அந்த வந்து இவர் திவேதி என்ற ஒரு சீனியர் கவுன்சில் ஃபார் தேவஸ்வம் போர்டு அவர் என்ன எடுத்து சொல்லியிருக்காருன்னு சொன்னால் நாங்கள் இந்த ம இது வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் இனிமேல் பெண்களை நாங்கள் அனுமதிப்போம் என்கிற ஒரு முடிவை எடுத்துருக்கோம் என்று உச்ச நீதிமன்றத்தில் அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் அப்படி எப்படி பல்லாண்டு காலம் வந்து எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா ஒரு காது குத்துறதுக்கு தான் பந்தள மகாராஜனுடைய வீட்டில் பொம்பளைங்கள்லாம் உள்ளே வராங்கன்னு அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ எல்லாம் வந்து இருக்கும்போது ஐம்பத்தஞ்சுக்கு முன்னால் இல்லை என்று சொல்லும்போது பல்லாண்டு காலன்ற என்று சொல்வது வந்து எவ்வளோ பொய்மையான வாதம் அதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை சரி இது சட்ட ரீதியாக சொல்வது நடைமுறை சம்பந்தமாக அடுத்து பெண்களை ஏன் அனுமதிக்கக்கூடாது

ஆணும் பெண்ணு ஒன்று சமமாக இருக்கணும் அடுத்தது அந்த ஆணும் பெண்ணும் சமமாக இருக்கும்போது அவர் வர பெண்ணை பார்த்தா நான் அந்த யோகத்திலே எனக்கு சிதைச்சிருவேன்னா அது எப்படி யோகமாக இருக்க முடியும் யோகிக்கு முன்னால் இப்போ அது என்ன பேசுவார்கள்னா யோகத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு கடவுள் தான் தெரிவார் மேலே இருக்கிற விஷயம் தான் தெரியும் கீழே கிட்டே தெரியாது பறத்தை பார்ப்பார் பதார்த்தத்தை பாரார்னு இப்போ எல்லாம் சொல்கிறீங்க அப்போ பறத்தையே பார்க்குறவர் பதார்த்தத்தை பாராருன்னு இந்த பாவைய ஏன் பார்க்குறீங்க உங்களுக்கு என்ன முழுக்க யோகத்தில் இல்லை இருக்கணும் அப்புறம் ஏன் அவ்வளோ பார்த்தோம்னா டிஸ்டர்ப் ஆகிரு அதுவே பார்க்கறது வந்து பெரிய விஷயம் இல்லை டிஸ்டர்ப் ஆகணும்னு சொல்கிறேன்னா இப்போ இருக்கிற இன்னும் சொல்ல போலி சாமியார்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் நல்ல சாமியார்களே நல்ல ஞானிகளே அவர்கள் பார்வையில் எந்த விதமான கல்மிஷமும் இருக்காது பெண்களை பார்க்கிறார்கள்னால் அதுக்கு சாமியாரால் முடிஞ்சது ஒரு கடவுளால் ஆள முடியாதா என்ன சொல்றது ஒரு பிதற்றல் பிதற்றல் அதுக்கு அது சம்மந்தம் இல்லை ஆகம ரீதியான எந்த ஆகமத்துக்கும் உட்பட்டது அல்ல அது அந்த கோயில் கட்டுமானமும் ஆகமத்துக்கு உட்பட்டதல்ல அதனுடைய கொள்கையும் ஆகமத்துக்கு உட்பட்டது அல்ல அங்கே எந்த விதத்திலையும் இப்போ நான் இன்னொரு விஷயம் கொடுத்து திடீர்னு டிசைட் பண்ணுறீங்களே பதினஞ்சு பத்து வருஷத்துலேருந்து ஐம்பது வருஷம் வரைக்கும் பெண்கள் எப்படி எந்த வரையறேன் எதை அடிப்படை வச்சிங்க சொல்றாங்க மாதவிடா யார் சொல்கிறது கேள்வி எந்த அடிவடை மாத நீங்க சொல்லி சொல்றீங்க பூப்பு வந்ததுன்னா பத்து வருஷம் சொல்லுங்க அது அவங்க சொல்றது தான் அதுதான் நான் உங்களால் தான் உங்களை கேட்கல அவங்க சொல்றாங்க இல்லையா பத்துலேருந்து ஐம்பதுன்னு ஒரு வரையில வைக்கிறீங்களே இது இதுவும் ஐம்பத்தஞ்சுக்கு அப்புறம் தான் வருது பத்துலேருந்து ஐம்பது வரைக்கும் எடுத்து சொல்லிடுது ஆனால் பத்தை பத்து பத்துக்கு அப்புறம் உடனே என்ன அந்த பெண் பெண் வந்து கரெக்டாக பத்து வயசுல எல்லா பெண்களும் யூனிஃபார்மாக எல்லாம் பூப்பு வைக்கிறாங்களா பதிமூணு இருக்கும் பதினாலு இருக்கும் எப்படி அந்த அந்த மீதி நாள் இருக்குதுன்னு வச்சிக்க அவங்களாம் அந்த நேரத்தில் வேணும்னு எங்களுடைய உரிமை நீ பருப்பியா எப்படி நீ கண்டுபிடிப்பாத ஏதாவது சயின்டிஃபிக்காக இது இருக்கா உள்ள கிட்டே சரி ஐம்பதுக்கப்புறம் அவங்க மெனோபாஸ் வந்துடும் உனக்கு எப்படி தெரியும் ஐம்பதுக்கப்புறம் எல்லா சில இது எக்ஸ்டெண்ட் ஆகுது உண்டு இது இங்கேயும் எக்ஸ்டெண்ட் ஆகுது பூப்பு வயது அது வந்து கரெக்டாக பத்துன்னு இருக்கும்னு அவசியம் இல்லை அது ப பதினாலு இருக்கலாம் பதினாறு இருக்கலாம் சில பேர் பத்தொம்பதில் கூட வருது சில பேர் வராமலே கூட போயிடுது இது எப்படி டிசைட் பண்ணி பத்து அப்படின்னு எப்படி நிர்ணயிக்கிறத அதே மாதிரி அதுதான் நான் கேட்குறேன் யார் நினைச்சால்தான் இன்னைக்கு வரைக்கும் போய் இவங்களும் சொல்லலை கோர்ட்லேயும் போய் சொல்லலை நாங்கள் தான் நிர்ணயிச்சு இன்னும் பேசிஸில் நிர்ணயிச்சோன்னு சொல்லலை எந்த பேசிஸும் இல்லாமல் ஐம்பது வயசுக்கு அப்புறம் அந்த பெண்ணுக்கு வந்து அந்த பொம்பளைக்கு வந்து ஆக்சுவலாக மெனா பாஸ் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் சும்மா சர்டிஃபிகேட் ஐம்பது வயசுன்னு காட்டினா போதுமா ஐம்பது வயசு தான் அதுக்கு அந்த சர்டிஃபிகேட் சொல்லுது இவளுக்கு ஐம்பது வயசு ஆச்சுன்னு மெனா பாஸ் நின்றுன்னா அது காட்டுதா இல்லை இதில் பூப்பு வரலன்றதுக்கு அந்த பத்து வயசுன்னு காட்டினதுக்கப்புறம் இதாக இருக்கா எந்த வித அடிப்படையும் இல்லாமல் இப்படி ஒரு இந்த ஸ்டிப்புலேஷன் நீங்கள் வைக்கிறதே தப்பாச்சே இது வைக்கிறதே தப்பு கூட இன்னொன்று என்னென்னா இவர்கள் இதை எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒரு ரூல் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ரூலில் த்ரீ பி செக்ஷனில் இதை கொண்டு வர்றாங்க இது வந்து எதனுடைய அடிப்படையில் கொண்டு வராங்கன்னா அதே நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல ஆக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த ஆக்டுன்ற அடிப்படையில் இது ஒரு ரூல் கொடுக்குறோம் இது திஸ் இஸ் நாட் சட்டம் புரியுதுங்களா இது சட்டம் இல்லை இந்த அந்த ஆக்ட் பிரகாரம் ஒரு ரூல் ஒன்று விதி ஒரு விதி ஒன்று போடுறாங்க இந்த விதியில் வந்து த்ரீ பியில் இந்த மாதிரி அலோ பண்ண மாட்டேன்றது இவங்க வழக்கம் போல் சொல்கிறாங்க ஆனால் எந்த ஆக்டுடைய அடிப்படையில் இவங்க எடுத்தாங்களோ அந்த ஆக்டினுடைய இதில் கிளாஸ் ஃபோர் ஒன் என்ன சொல்லுதுன்னா எல்லாரையும் இன்க்ளூடிங் விமன் நாங்கள் அவங்கள அனு அனுமதிக்கணும்ன்ட்டு அதே கேரளா கவர்மெண்ட்டுடைய ஆக்ட்டு சொல்லுது அதே ஆக்டு சொல்லுது அப்புறம் எப்படி எவ்வளோ முறை அதனால்தான் முதல்ல அடிபட்டது இது சென்ற இப்போ அஞ்சு அஞ்சு பேர் இருந்ததுலேயே அவங்க அதுதான் கேட்டாங்க இது என்னுடைய ஆக்டில் ஃபோரில் கிளாஸ் ஃபோரில் ஒன்று சொல்கிற அப்புறம் இதில் வந்து இப்படி மாற்றி சொல்கிறேன்னா இல்லை நாங்கள் ஒத்துக்குறோம் அப்படின்னா இன்றைக்கி கூட வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட் கவுன்சில் என்ன சொல்கிறாருன்னா ஆமாம் நாங்கள் அவ்வளோ பண்ணிவிடுவோம் என்று அவங்ககிட்ட சொல்கிறாரு அன்னைக்கு அதாவது இந்த ரிவ்யூ பெட்டிஷன் வரும்போது ஒப்புக்கொண்ட கவர்மெண்ட்டு கேரள கவர்மெண்ட்டு இப்போ எப்படி திடீர்னு நாங்கள் அதெல்லாம் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிறீர்கள் எனக்கு என்ன உள்நோக்கம் இருக்க முடியும் நிச்சயமாக அவருடைய உள்நோக்கம் என்ன வந்து சொல்லுவேன் ஆணாதிக்கம் என்கிட்ட மேல் சாவணி சொந்தம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஆணாதிக்கம் மட்டும் தான் அதுதான் அதை தவிர வேற ஒன்றுமே இல்லை எப்படிங்க ஒரு இது கடவுள்னா ஆணையும் அவன் தான் படித்தான் பெண்ணையும் அவன் தான் படித்தான் அப்படி இருக்கும்போது இந்த பெண்ணுக்கு எதிராக அவர் ஒரு கடவுள் இருக்கிறான்னு எப்படி சொல்லுவீங்க அப்படி சொன்னால் அப்படி கடவுளாக இருக்க முடியுமா சரி அப்படியே இருக்கான்னு வச்சுக்க கடவுளுக்கு வந்து இப்போ வந்து இது பண்ணுறாங்கன்னா கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறார்

அப்புறம் அவர் வந்து போயிடுவார் வெளியெல்லாம் போயிடுவார் ஒரு கடவுள் என்ன குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருந்துட்டு இன்னொரு இடத்துல போயிடுவார் என்று சொல்வது ஏதாவது கடவுள் இலக்கணத்துக்கு ஒத்து வருமா அது சொல்லுங்கள் அங்கே அறுபது வருஷந்தான் இருக்குது யாரோ சம் ஒரு ஒரு விஐபி யாரோ ஒருத்தர் ஒரு சில நாள் ஊட்டியில் இருப்பார் அப்புறம் அங்கே வெளியே போயிடுவாங்க மாதிரிலாம் இருக்குது கடவுள் மாதிரியே தெரியல அவர் கடவுள்னா உலக உலகம் முழுக்க இருக்கணும் அவர் ஹம்னி ப்ரஸன்ட்டு தான் பேர் அப்படின்னா அவர் அறுபது வருஷம் அறுபது நாட்கள் மட்டும் அவர் அங்கே இருப்பார் மற்ற நாளில் வெளியே போயிடுவார் அது என்ன அர்த்தம் என்ன அது ரிசார்ட்டுக்கு வர்றாரு அவர் கொடைக்கா நம்மளா சில பேர் கொடைக்கானல் போய் ரிசார்ட்டுக்கு போகிறோம் அந்த மாதிரி இது கொஞ்சம் நாள் இங்கே இருந்துட்டு வந்துருவோன்னு வர்றாரு இதெல்லாம் நாம் வணங்குகிற ஐயப்பனையே நாமே இழுக்கு செய்தது அவங்க நம்பிக்கை தானே சார் இது நம்பிக்கையில் ஒரு அடிப்படை இருக்கணும் நான் இப்போ கேளு கேளுங்க பதில் சொல்லுங்கள் சார் இப்போ போயிட்டு வரான்னு நீ சொல்லுங்கள் நம்பிக்கைன்னு சொல்கிற இது இது எந்த விதமான சாஸ்திரத்துலையும் கிடையாது சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா அவர் எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு சொல்லுது அதுக்கு தான் இன்னும் பதில் சொல்ல சொல்கிறேன் இதுக்கு போட்டு சும்மாவே ஒழிஞ்சுக்கிட்டான் நான் நம்பிக்கை நம்பிக்கைன்னா நான் நம்பிக்கையில் யாரோ அது அவர் ரொம்ப மோசமானவருன்னு யாரோ ஒருத்தர் நம்பிக்கையோடு இருக்கான் அது நான் அவன் நம்பிக்கை சொல்லிட்டான் சார் அதனால் அவர் சொல்ல முடியாது அதெல்லாம் பண்ண முடியாது ஃபேய்த்து இது எப்படியா இருந்தாலும் ஃபெய்த் என்ன அதுதான் அவர் கான்ஸ்டிடியூஷன் மொராலிட்டி எதோ ஒன்றத்தை முதலே கொடுத்துருக்காங்க கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி என்பதை பற்றி இன்னைக்கு இப்போ வந்திருக்க ஜட்ஜ்மெண்ட்டில் அதுக்கு யோசிக்கணும்னு சொல்கிறாரு சிஜே சீஃப் ஜஸ்டிஸ் நாரிமன் என்பது அது எப்படிலாம் கான்ஸ்டியூஷன் மொராலிட்டி எப்படி மாறும்னு கேட்குறாரு அது எதுக்கு போய் இன்னொருத்துட்டு செவம் எத்தனை ஜட்ஜி சேர்ந்தாலும் கான்ஸ்டியூட் மொராரிட்டி இப்படி சேம் நிச்சயமா கான்ஸ்டியூட் மொராலிட்டி வந்து அவங்க போன உடனே மாறிடுன்னு சொன்னால் அது அப் அப்படி ஒரு கான்ஸ்டியூஷன் வைப்பானுன்னு கேட்குறாரு அதே மாதிரி ரிவ்யூ பெட்டிஷனில் ரிவ்யூ எதுக்கெல்லாம் ரிவ்யூ பெட்டிஷன் எடுக்கலாம் என்று ஒரு கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு அதை எடுத்து காட்டுறது இத்தனை கண்டிஷன்ஸ் இருக்குது ஒரு கண்டிஷன் காட்டி இந்த கண்டிஷன் பிறக்காக ரிவ்யூ எடுத்தாலும் நம்ம வந்து அலோவ் பண்ணி ஆகணும் மெயின்டைன் உள்ளது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்காங்க இல்லைன்னு ஏழு காரணம் எடுத்து கொடுக்குறாரு நாரிமன் கொடுத்து எல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்குது ஸோ ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் அவர் டிஸ்மிஸ்ஸு அவர் கொடுத்துட்டார் கரெக்டாக ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் அவர் அலோவுடன் இவர் ஒன்றும் கொடுக்கல யாரும் இல்லை சிஜே ஒன்றும் ரிவ்யூ பட்டிஷன் அளவு சொல்லல அவர் என்ன பண்ணலன்னா அப்படியே ட்ரான்ஜென்ஷியலாக போய் வேறு சில கன்சிடரேஷன்லாம் போயிட்டு முஸ்லீம்கள் அவங்களுடைய பெண்களுக்கு அதுக்கப்புறம் பார்சிகள் அந்த பெண்களுக்கு போஹ்ரா நான் சொல்லி முடிக்கிறேன் தவூதி போஹ்ரா என்கின்ற அந்த பெண்களுக்கு நடந்த அதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் சேர்க்குறாரு அந்த இந்த 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 சுட்டி காட்டுகிற மதங்களெல்லாம்

நான் வந்து இவங்க சொல்கிறாங்கன்னு மட்டும் இல்லை இந்த சிஜே சொன்னதுலேயே நான் டிஃபர் ஆகிறேன் சீஃப் ஜஸ்டிஸ் மாதிரி சொன்னதே நீங்கள் எப்படி அது வந்து காமன் இது இதோடு நீங்கள் என்ன ஏன்னா இவங்க முதல்ல கவ என் கவனிக்கணும்னு சிஜே சொல்கிறாரு என்னென்னா கோர் ஆஃப் த ரிலீஜன் இது இன்டெர்னல் பார்ட் ஆஃப் த ரிலீஜனா அப்படின்னு பார்க்கணும் அதெல்லாம் வந்து இன்னும் செவன் ஜட்ஜஸ் லார்ஜஸ்ட் செக்ஷன் பார்த்தோன்னா இருக்குன்னு இந்த கோர் ஆஃப் ரிலீஜன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கோர் ஆஃப் ரிலீஜன் ஆஃப் இந்துஇஸம் ஓகே தேவையில்லாத எந்த வந்து இது இங்கிலீஷில் இது கான்ட்ரா டிஸ்டிங்ஷன்னு இதுக்கு பேர் தவறான ஒப்பீடு அதை போய் தூக்கிணு வந்து இதில் வந்து என்னென்னா இது வந்து எவெசிவாக ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாது போல் நமக்கு தோன்றுகிறது இது வந்து அதை விட்டுட்டு இது கொண்டு வந்து ஏதோ காட்டுற மாதிரி தெரிகிறது அதெல்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்படிலாம் கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும் ஜட்ஜ்மெண்ட் வருமா என்று நமக்கு ஆச்சரியமாக இருக்குது ஆகவே இதை இவர்கள் செய்தது அத்தனையும் நாம் ஒன்றும் இப்போ தனியாக நாம் என்னுடைய கருத்தாக கூட சொல்லலை இதை இன்னும் ரெண்டு ஜட்ஜுங்க உங்களுக்கு எதிர்த்து சொல்லுகிறார்கள் அவங்க சொல்லும்போது என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் எதெல்லாம் சொல்லாமல் விட்டீர்களோ அதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் இப்போ இவருக்கு நாரிமன் எதை இதெல்லாம் காட்டுகிறாரோ இதெல்லாம் ரிவ்யூ பண்ணுறதுக்கான மெயின்டெய்ன்ட்டியே இல்லை இதில் என்று அவர் காட்டுகிற காரணங்கள் இதை பற்றி டிஸ்கஸ்ஸே பண்ணலை இவர் அப்படியே தள்ளி விட்டுருக்கார் ஏழு பஞ்சுக்கு தள்ளி விட்டுருக்காரு அது வந்து தள்ளி விடும்போது என்ன இது பண்ணுறாருன்னா இது ஓவர்லேப் ஆகுது இதுக்கு முஸ்லீம்ஸுக்கும் அதுக்கு இது என்ன சிலதெல்லாம் காற்ற பார்சிகள் அந்த யாகம் பண்ணுற இடத்துல பார்சி பெண்கள் போகக்கூடாது அப்புறம் வந்து தவூதின்னு சொல்கிறாங்க மசூதிக்குள்ளே இவங்க முஸ்லீம்ஸ் போகக்கூடாது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் இவர் எக்ஸ்ட்ராவாக காட்டுறது உங்களுக்கு தெரியாது என்ன பார்சிகள் அந்த யாகம் செய்யும்போது அந்த இடத்துல போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிஷன் இருக்குது தவூதி போகிறான்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது அதில் என்னென்னா பெண்களுடைய ஃபீமேல் ஜெனிட்டல் மெனிட்டுலேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து அவங்களுடைய பிறப்பறுப்பில் எப்படி ஆண்களுக்கு முஸ்லீம்ஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அதுலேயும் ஒரு இது நடக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இதுக்கும் இந்திய என்ன சம்பந்தம் இருக்குது இது எதாவது இங்கே நாங்கள் இப்போ இது பண்ணுறாங்களா அப்புறம் எது எப்படி காமன் ஃபுட்டிங்களுக்கு எப்படி கொண்டு வர முடியும் நீங்கள் ஒன்றுமே புரியல இதோ அவங்க செய்திருக்காங்க இதெல்லாம் பற்றி அவர் சிறப்பாக எடுத்து என்ன நீங்கள் புதியதா இன்னொன்று கேட்ட இவர்கள் எந்த புதிய ஆர்கூமெண்ட்டையும் ரிவ்யூவில் சொல்லலைன்றார் புதுசாக எதுவுமே இல்லை புதுசாக எதுவுமே இல்லைன்றார் நாரிமன் நான் இப்போ சி சிஜே வந்து புதுசாக இருந்ததுன்னா அவரும் சொல்லலை புதுசாக ஏதோ புதுசாக வந்திருக்கு அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குன்னு சொல்லி சொல்லலை அவர் புதுசாக வரலன்றது நாரிமன் சொல்கிறார் புதுசாக வந்துச்சு அப்படின்னு இவர் சொல்லலை இப்போ ரெண்டுத்தில் பார்த்தா புதுசாக வந்தது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டியது இருக்கு ஏன்னா இன்னொரு ஜட்ஜ் சொல்கிறார் இப்போ அப்போ புதுசாக எதுவும் வராத பட்சத்தில் வேறு ஏதோ ஒன்று பெண்டிங்கில் அது இதுக்கு சம்மந்தம் இல்லாத பெட்டிஷன்ஸோடு இது எப்படி கிளப் பண்ணுறீங்க நீங்கள் அப்போ நமக்கு புரியல எப்படி அது மாதிரி பண்றாங்க என்பது நமக்கு ஒரு புரியாத விஷயமாக இருக்குது இதில் இன்னொரு ஒரு சின்ன விஷயம் இப்போ என்னன்னா இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜகவினர் மற்றும் பொதுவாகவே பாஜக கட்சி என்ன ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ நீங்களே கூட அதை தெளிவாக சொல்லியிருந்தீங்க எப்படி மற்ற மதத்தவர்களோடு ஒப்பிடுறதே வந்து தவறு அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா மற்ற மதத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம மதிக்கிறோம் அது அவங்களுடைய கோட்பாடு அவங்க தத்துவம் அதே மாதிரி எங்களுதை விட்டுருங்க எங்களது உங்களுக்கு என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறேன்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் சொல்கிறது எதுவுமே சரியா இல்லை ஸ்கிரிப்சுவல் எவிடன்ஸ் கொடுக்கலன்றாங்க இதை எதிர்த்து அதையும் எதிர்க்கணும் நான் சொல்கிறதுக்கு அப்ப அதே எதிர்க்கலாம் சும்மா வெறுமை இப்போ அந்த அதாவது அடிப்படையில் இல்லாத வார்த்தை திருப்பி திருப்பி அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு இருக்காதீங்க நான் என்ன சொல்கிறேன்னா இவங்க சொல்கிற எடுத்துங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் நீ கொடுத்துருணும்ல நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்களா உங்கள்தான் நீங்கள் கொடுத்தீங்களா ஸ்கிரிப்ட் இது எங்களுடைய சம்பிரதாய பிரகாரம் இது நாங்கள் பண்ணியா ஆகணும்னு எங்கேயாவது காமிச்சிங்களா கொடுக்கவே அப்பவும் கொடுக்கல இப்போ கொடுக்கல ரிவியூக்கு முன்னாலேயும் கொடுக்கல ஸ்பிரிச்சுவல் எவிடன்ஸ் எதுவும் கொடுக்கல எங்களுக்கு இதுதான் எவிடென்ஸே எவிடென்ஸே கொடுக்கல அங்கேயும் கொடுக்கல இன்றைக்கும் புதுசாக எதுவும் வரலன்னு இவரும் சொல்லிட்டார் எதுவுமே கொடுக்காம இங்கே வந்து எங்களுக்கு நீங்கள் வேணுனா அவங்களுக்கு பார்த்து ஏன் அவங்க பெட்டிஷன் வந்து உன்சமாச்சாரம் நீ என்னத்துக்கு அவனை அவனு போய் காட்டிட்டு நான் ரெண்டு பசங்க இது பள்ளிக்கூடத்தில் சட்டைப்படுற மாதிரில இருக்கேன் நானும் அவன் இப்படி கிள்ளிட்டான் என்ன அதையாக சொல்லிவிட்டு போய் நீ இது இது சுப்ரீம் கோர்ட்டு அங்கே வந்து ஒரு விஷயம் இந்த மாதிரி பண்ணலாமா வேணாம்னு அவன் அவன் பண்ணுறானேன்ட்டு அவன் முஸ்லீம் கிட்ட போய் கையை காட்டினா என்ன அர்த்தம் அது அது ஒன்றும் புரியவே இல்லை உன் சமாச்சாரம் நீ சொல்லியாருனா அதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் காட்டுறேன்னா அதுக்கு இது ஆதாரம் இனி காட்டலை சட்ட ரீதியாகவும் வந்து சரிப்பட்டு வரல அப்படின்னா என்னத்துக்காக நீ சட்டப்படுற எனக்கு ஒன்றும் எனக்கு அவங்க நடத்துகிற அரசியல் ஏன்னா இவங்க நடத்துகிற அரசியலுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது அரசியலில் அவங்க சொல்லிட்டு போகிறோம் ஆனால் சட்ட ரீதியாகவும் சரியில்லை சம்பிரதாய ரீதியாகவும் சரியாக இல்லை சரியில்லை ஆகம ரீதிக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னா எப் எதற்காக இந்த சர்ச்சை உருவாகுது இப்போ காமனாக ஒரு கொஸ்டின் இப்போ நீங்கள் சொன்ன சட்ட ரீதியாக சம்பிரதாயம் பல விஷயங்கள் அழகாக முன் வச்சுருக்கீங்க இப்போது பொதுவாகவே வெளிப்படையான உடச்சி பேசுவோம் ஒரு இந்து பெண்கள் இப்போ இருக்காங்க தமிழ்நாட்டில் இந்து மதத்தை சார்ந்த பெண்கள் இருக்காங்க அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி சபரிமலையில் ஐயப்பனை போய் நீங்கள் தரிசிங்க அப்படின்னு சொன்னால் பல பேர் ரொம்ப வெளிப்படையாக நம்ம நம்ம பேசினா கூட ரொம்ப பேர் வந்து விரும்ப மாட்டாங்க பட் விரும்புகிறவங்க இருக்கலாம் ரொம்ப பேர் விரும்ப மாட்டாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு ஃபேத் வந்துருச்சு ஓகே நம்ம போகக்கூடாது நம்ம கணவன்மார்கள் மட்டுந்தான் போனோம் அண்ணன்மார்கள் போனோம் தமிழ்மார்கள் போனோம் ஒரு ஃபெய் வந்துருச்சு தமிழ்நாட்டிலேயே கூட வீட்டில் மாலை போட்டிருந்தா கூட அவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸோடு இருப்பாங்க பார்க்குறது கூட ரொம்பவே குறைவாக இருப்பாங்க அப்போது இவங்கக்குள்ளே ஒரு ஃபைத்தை உருவாக்கிட்டீங்க நான் நினைவா எப்படி போக்குறது இந்த ஃபைத்தை உருவானது தப்பான உருவாக்கி உருவாக்கியிருக்கீங்க நீங்கள் வந்து கடவுளை நம்புகிறனா அதுக்குள்ளே நின்று தான் பேசுகிறேன் அந்த வட்டத்துக்குள்ளே தான் பேச இது நாத்திய கண்ணோட்டத்தில் நான் சொல்லு கடவுளை நம்புகிறவங்க என்ன சொல்கிறீங்கன்னா உங்களுடைய எது பிரகாரம் வந்து கடவுளை வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறான்னு சொல்கிறீங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்னா இப்போ நீங்கள் இப்போ விட்டுருங்க இந்த சபரிமலையில் ஒரு ஜ இந்த மக்கள் போதில் மீதி எல்லா இடத்துலையும் பெண்கள் இருக்கிறாங்கல்ல நிச்சயமாக இருக்காங்க இருக்காங்கல்ல இப்போ அறுநூற்றி முப்பது கோடி ஜனங்கள் உலகத்தில் இருக்காங்கன்னா அறுநூற்றி முப்பது கோடி ஜனங்களில் பாதி மேலே அவங்கள்ட்ட இருக்க பெண்கள் இருக்காங்கன்னா அதில் பாதியில் ஒரு அதில் பாதி வந்து ஒவ்வொரு ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க அவங்க தீட்டில் இருப்பாங்க இருப்பாங்க அப்படின்னா கடவுள் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் உலக முழுக்க அந்த மீதி இப்போ தீட்டில் இருக்கிற பெண்மளோட இவ்வ இவரு கலந்து தானே இருக்கிறாரு அப்போ அப்போ இங்கே வரல நான் அங்கே கலந்துருக்காரு அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன் என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள் சரி அதெல்லாம் உடுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இது இது வந்து இந்த பிசியோலாஜிக்கல் ஃபிஃப்டி ஒன் ஏஇ அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதில் ஃபிஃப்டி ஒன் ஏஇில் வந்து இந்த டிஸ்கிரிமினேஷன் அகென்ஸ்டு உமன்

ஆ ஆ எஃபெக்ட்ஸ் உடனே அது கூடாதுன்னு அங்கேயே சொல்லுது சட்டமே சொல்லுது இப்போ நான் கேட்குறேன் சட்டமும் சொல்லுது உனக்கும் முன்னால் அந்த மாதிரி இல்லை இப்போ போயிட்டு இருக்காங்க நீ சொல்கிறது உண்மையே இல்லையே இப்போ அவங்க போயிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு மாதமும் போய்ட்டுருக்காங்க பந்தோள ராஜா நினச்சார்னா குடும்பத்தோட அவர் வந்துடுறாரு அப்படின்னா இப்போ எல்லாத்தையும் நடந்து தான் இருக்குது அப்போ நீயும் ஒத்துக்கிறிய நாங்கள் இப்போ இனிமேல் அலோவ் பண்ணிடுறோன்ட்டு கவர்மெண்ட்டும் போய் கோர்ட்டில் ஒன்று சொல்லுது வெளியே ஒன்று நடந்துக்குது இது ஒன்றுமே புரியாமல் இருக்கு நம்ம நான் என்ன கேட்குறேன்னா நான் வந்து அங்க பண்ணக்கூடாது அந்த பெண்ணுக்கும் உனக்கு சம்மந்தமே இல்லையா நான் என்ன கேட்குறேன் உன்னுடைய தாய் யார் உன்னுடைய சகோதரி யார் உன்னுடைய தாரம் யார் எல்லாம் பெண்கள் தானே அவங்க எல்லாம் கடவுளுடைய குழந்தைகள் தானே இல்ல அவங்க தனியா வெளியிலேருந்து வந்துட்டாங்களா ஏலியன்லாம் வேறு இன்னொரு கிரகத்துலேருந்து வந்துட்டாங்களா எல்லாம் உன்னோட கூட இருக்கு உன்னோட கூட இருக்க அவங்கள நீ வரக்கூடாதுன்னு சொல்வதற்கு என்ன அதிகாரம் உனக்கு எப்படி இருக்குது ஏன்னா சட்டப்பிரகாரம் இல்லை சம்பிரதாய பிரகாரம் இல்லை உனக்கு இதையும் மீறி அவங்க வரக்கூடாதுன்னு சொல்வதற்கு உங்கள்கிட்ட என்ன அதிகாரம் இருக்குது இன்னொரு சொந்த தாய் தங்க சகோதரி அத்தனை பேருக்கு நீ துரோகம் செய்கிறாய் இது என்ன விதனேன்னு ஒன்று புரியல எனக்கு பெண்களை இழிவுபடுத்துவது என்பதற்காகவே நீங்கள் இருந்தால் அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எந்த நடுநிலையாளரும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இப்போ நிச்சயமாக இப்போ இந்த வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த எழுவர் பெஞ்சு என்ன மாதிரியான தீர்ப்பை வழங்குவாங்க அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இவங்களுடைய போக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு இது இந்த கேள்வி வந்து வெறும் யூகத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் எப்படி கொடுப்பாங்கன்றது நான் வந்து யூகித்து நான் வருவாங்க என்றெல்லாம் சொல்லுவேன் அப்போ நீங்கள் சரியாக இருக்காது சரியா இருக்காது சரியாக தீர்ப்பு சரியாக இருக்காதுங்க சரி சரியான தீர்ப்பு என்பது நம்ம பொறுத்து வந்து அவங்க என்ன கொடுக்காத நாம் நீதிபதிகள் இல்லை நமக்கு என்ன என்ன இருக்குன்றத வச்சு அவங்க பண்ண போகிறாங்க அது எப்போன்னா நான் போய் அந்த இடத்துல ஒரு பெட்டிஷன் கொடுத்து நானே நேரில் இருந்து வாதிட்டேன் இப்போ என்னுடைய அனைத்து ஜாதி அரசுகிறாரெல்லாம் நானே போய் நேரில் வாதிட்டேன் அதுக்கேற்ற மாதிரி இது வாங்கி வந்தேன் ஆடர்ஸும் இன்னும் ஆனால் இதுக்கு அந்த மாதிரி போய் நம்ம போய் நிற்கலை அதனால் அவங்க என்ன பேச போகிறாங்க எப்படி வரப்போகிறாங்க எந்த முடிவுக்கு வரப்போகிறாங்க என்பதை எல்லாம் நாம் முடிவு பண்ணுவார் அவர் அற்புதமான கேள்வி கேட்கிறார் இவர் சொல்லியிருக்காரு சிஜே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது இப்போ மேக்ஸிமம் இந்த மாதிரி கேசஸ்லாம் டிசைட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் அஞ்சு பேர் ஜட்ஜி வச்சு பண்ணுறது என்பது நூற்றி நாற்பத்தி அஞ்சு ப்ராக்கெட் த்ரீ அந்த ஆக்ட் பிரகாரம் வந்தது நூற்றி நாற்பத்தஞ்சு மூணு அது வந்தது வந்து நைன்டீன் ஃபிஃப்டியில் வந்தது நைன்டீன் ஃபிஃப்டியில் வந்ததுன்னா அப்போ வந்து ஜட்ஜஸ் ரொம்ப குறைவு அதனால் அதில் அஞ்சு பேர்ன்றது மேக்ஸிமமாக இருந்தது இப்போ அப்படி இல்லை நிறைய பேர் வந்திருக்காங்க அது அதனால் நம்ம ஏழு பேர் பெஞ்சு போடணுன்றேன் என்ன கேட்குறனா நான் என்ன கேட்குறேன்னா நரிமனும் அதை ரேஸ் பண்ணுறாரு அந்த பாயிண்ட்டை நானும் என்ன கே நூற்றம்பத்து ஐம்பத்து நாற்பத்தஞ்சு மூணு தான் வந்து இவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மொத்தம் அஞ்சு பேர் தான் மேக்ஸிமம்னு சொல்லி சொன்னாங்க அதனால் நான் வந்து ஏழு பேர் பண்ணுறேன் ஏழு பேர் ஏன் போடணுன்றதுக்கு ஏதாவது பேசிஸ் கொடுத்துருங்களா இப்போ நூற்றி நாற்பத்தஞ்சி மூணு பிரகாரம் நைன்டீன் ஃபிஃப்டியில் மொத்தம் ஜட்ஜஸ் இவ்வளோ பேர் தான் இருந்தாங்க அதில் அஞ்சு பேர் போட்டினா அதுக்கு ஒரு ப் இருக்குன்னா இப்போ இருக்கிற மொத்தம் ஜட்ஜ் எத்தனை பேர் அறுபது பேர் வேலை இருக்காங்கன்னா அதுக்கு அந்த ப்ரப்போஷன் பிரகாரம் போட்டிங்கன்னா ஏழு பேர் போதுமா நான் பண்ணுறீங்க இன்னும் ஜாஸ்தியோடு வச்சுக்கேன் அப்படி தானே வரணும் நீ எதுக்கு இப்போ நீ வந்து நீங்களாக கஷ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு இப்போ இது ஒரு இப்போ புதிய பார்வையில் ஒன்றுத்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு பார்க்குறீங்க அப்போ அதுக்கு ஒரு பேசிஸ் வேணும் எப்படி நம்ம மற்ற சட்டத்துலலாம் ஒரு பேசிஸ் வேணும் கேட்குறோம் அது மாதிரி இவர் சொல்லுவதிலேயும் ஒரு பேசிஜ் இருக்கணும் பேஸிஸ் இல்லாமல் இருக்கேன் நீ அந்த அந்த நூற்றி நாற்பத்தஞ்சி மூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அது கரெக்டாக இருந்தது இப்போ மாறி போச்சு இவ்வளோ இதுக்கு எவ்வளோ பேர் வரணும்னு ஏதாவது டிசைட் பண்ணி கால்குலேட் பண்ணி காமிச்சிங்களா இது இவ்வளோ பேர் வரணும் அப்படியே வந்ததுனால் அது இதை விட அதிகமாக கூட வரலாம் போடுங்க இன்னும் யாரும் வேணாம்னு சொன்னது நீங்கள் இப்போ எழுவர் என்று சொல்லுவதுன்னா ஏதோ எவேசிவா இந்த இடத்துல இப்போதைக்கு இது வந்து அந்த பெஞ்ச்கிட்ட தள்ளிட்டோம்னா பரவாயில்ல என்பது போல் ஒரு தோற்றம் இருக்கிறது அது மிகவும் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுமா ஏற்றுக்கொள்வதுக்கு எதையே இயலாது என்ன காரணம் யார் படித்தவர்களாக இருந்தாலும் சரி பெரிய அளவு சட்ட நிபுணர்களும் இருந்தும் அவசியம் இல்லை பார்த்தாலே தெரியுது இட் இஸ் நெய்லி மேனிஃபெஸ்ட் என்று ஆங்கிலத்தை சொல்லுவாங்க நல்ல வெளிப்படையாக தெரியுது அது வந்து அந்த ஏழு பேர் அவர் அதான் கேட்குறாரு லார்ஜர் பெஞ்சுனால் ஷுட் இட் பி ஓன்லி செவன் கேட்குறாரு நிறைய மேம் கேட்குறாரு அது வந்து செவன் ஏழு பேர் இருந்தால் போதுமா இல்லை கூட ஜாஸ்தியோடு வச்சுக்கலாமே அப்போ இதை வந்து டிசைட் பண்ணது என்ன காரணத்துக்குன்னு நம்ம தெரியல அவர் அதோடு விட்டுறாரு ஏன்னா அதுக்கு மேலே சொல்லவும் முடியாது அதை நானும் அதோடு விட்டுறேன் ஆனால் இதில் வந்து பேசிஸ்லேருந்து நல்ல அதானே சொல்லலாம் ஓ அரசியல் ரீதியான ஒரு கேள்வியும் இருக்கு என்னன்னா இப்போ தமிழகத்துல வந்து திராவிட கட்சிகள் இருக்காங்க தமிழ் தேச கட்சிகள் புதுசா இருக்கிறாங்க இப்ப இவர்கள் எல்லாம் என்ன வாதம் முன்வைக்கிறாங்க அப்படின்னா பெண்களை வந்து திட்டமிட்டு ஒடுக்குகிறாங்க இந்த பாஜகவினர் இந்து தேசியம் பேசுறவங்களாம் ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க அவர்கள் எல்லாம் பெரும்பாலும் நாத்திகர்களாக வெறும் ரொம்ப வெளிப்படையா பேசுறோம்னா ஐயா வீரமணி போன்றவர்கள் திராவிட இயக்கத்தினா சொல்றாங்க ஏன்னா பெரியார் இடத்துல சொல்லியிருப்பாரு கோவிலுக்குள் செல்வது என்னுடைய விருப்பம் இல்லாம இருக்கலாம் ஆனா அவங்க வழிபடுவது அவங்களுடைய உரிமை அதுக்காக நான் கூட நிற்பேன் அப்படின்னு சொன்னாரு இப்ப அவர்கள் செய்வதை வந்து அரசியலா பாக்குறீங்களா இல்ல சமூக நீதிக்கான ஒரு பணியா பாக்குறீங்களா ஏன்னா நீங்களும் அவங்களும் இப்ப ஒரே நேர்கோட்டில் நிக்கிறீங்க இல்ல அவங்களும் நானும் ஒரே நேர்கோட்டில் நிக்கிறது போல ஒரு தோற்றம் உங்களுக்கு இருக்கலாம் ஆனா நாங்களும் அவரும் ஒரே ஆதரிக்கிறாங்க நீங்களும் ஆதரிக்கிறீங்க ஆதரிக்கிற ஒரே காலத்துனா நான் ரெண்டு பேரும் நாத்திகராக நான் ரெண்டு பேரும் ஆத்திகராகவும் மாறிட முடியாது இல்லையா இந்த இஷ்யூ பெஸ்ட் இந்த இஷ்யூல இது பெண் உரிமை என்பது காக்கப்பட வேண்டும் என்பதில் அதுலேயும் என்ன சட்ட ரீதியாகுது என்ன நான் வணங்குற கடவுளே ஆணும் பெண்ணுமாக இருக்கிறார் அவர் உருவாக்கினதே என்னென்னா ஆணையும் பெண்ணையும் உருவாக்கினதே ஒரு நோக்கம் இருக்கிறது என்று என்னுடைய சைவ சித்தாந்தம் எனக்கு சொல்லி தருகிறது இதே மாதிரி தான் உண்டு என்று மேலை நாட்டில் இருக்கிற ஒரு டெலியாலஜி என்கிட்ட ஒரு தியாலஜி இருக்குது இந்த டெலியாலஜித்தாலும் இந்த படைப்புக்கு ஒரு நோக்கம் இருக்குது என்று அவனே கண்டுபிடிக்கிறான் வெளிநாட்டுக்காரன் சொல்கிறான் ஆகிய இந்த படைப்புக்கு ஒரு நோக்கம் இருக்குது சும்மா ஆணும் பெண்ணுமா சேர்ந்து உட்காந்து ஷோ காட்டுறது இருக்கிறான் இல்லை அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது ஆகவே அந்த மாதிரி ஒரு நோக்கம் இருக்கும்போது ஒரு பெண்ணை இழிவுபடுத்துவது என்பது என்ன நியாயமாக இருக்க முடியும் இன்னும் நீங்கள் முப்பத்தி மூணு பர்சன்ட் முக்கிகிட்டு இருக்கீங்க அங்கே ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்துட்டார் எங்கள் சிவபெருமான் பாதி பாதி செம்பாதி கொடுத்துருக்குறாரு அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு நிலையில் அந்த பெண்ணை இழிவுபடுத்துவது என்பது உண்மையிலே சொல்ல போனால் பல புராணங்களிலே பெண்ணை இழிவுபடுத்துகிற மாதிரி பல இடங்கள் வருகிற இடங்களிலாம் நான் எடுத்து சொல்லி சொல்லி அதை எதிர்க்கிறேன் அதனால் ஒரு ஒரு வேளை பெரியாரை தான் எதிர்க்கிறார் நீங்களும் பெரியாரும் உண்டான இந்த கருத்துல ஒருத்தர் ஒத்து வரோம் கடவுள் இல்லை என்று சொன்னான்னா அதுக்கு நான் ஒத்து வர முடியாது சில அதாவது எந்தெந்த இஷ்யூஸில் அவங்க சொல்வது சரியாக இருக்கிறதோ அது சரியாக இருக்க நானும் சொல்வதுனால் இல்லை சார் அவரும் இதே தான் சொல்கிறார் நீங்கள் இதே தான் சொல்கிறார் ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றான்னு சொல்ல முடியாது ரெண்டு பேரும் சொல்லுகிற கருத்து ஒன்றாக இருக்குது அது வேணால் சொல்லலாம் ஆ இறுதியாக ஒரு கேளுங்க இப்போது இறை நெறி அடிப்படையில் நீங்கள் சைவசி தந்தை நெறியை பரப்பிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரிந்த அளவில் இர இந்தியா அல்லது தமிழ் இறை நெறி அடிப்படையில் எங்கேனும் இதை போன்றவே பெண்களை ஒடுக்குகின்ற அல்லது பெண்களை தாழ்வு மனம் பார்க்கின்ற பல இது போன்ற நெறிகள் கோட்பாடுகள் இருக்கா எங் நான் இல்லவே இல்லை என்பதுதான் அருள் இதுதான் மிக முக்கியமானது ஏன்னால் இதில் நான் முழுமையாக மூழ்கி வெளியே வந்தவன் அதனால் நல்லா தெரியணும் எந்த இடத்தையும் கோட் பண்ணியே காட்ட முடியாது இன்னொன்று அம்மையப்பரே உலகிற்கு அம்மையப்பர் என்று அறிக என்று சொல்லுவது எங்களுடைய சயூசித்தான் திருக்கல்ல இட்டுப்படியார் எடுத்து சொல்லுது ஆக அம்மையப்பரை பார்த்து அம்மையப்பர் அப்பரிசே வந்து அருள் புரிவார் என்று அதில் சொல்லுது இப்போ நீங்கள் நீங்கள் சொல்கிறது பிரகாரம் பார்த்தீங்கன்னா எல்லா உங்கள் இது பிரகாரம் உங்கள் அரசியல் கோட்டம் கண்ணோட்டம்லாம் வேறு வேறு பக்கம் வச்சிங்க நான் சும்மா ஆர்கியூமெண்ட்டுக்காக பேசுகிறேன் அவங்க எல்லா பெண் தெய்வங்கள் கோயிலெலாம் எடுத்துடலாமா மீனாட்சி அம்மன் கோயிலில் லட்டு கொடுக்கறான்னு ஒரே கூட்டமாக கூடுது எல்லாம் பொம்பளைங்க தான் போய்ட்டுருக்காங்க எல்லா இடத்துல பெண்கள் போயிட்டு வந்திருக்காங்க அப்போ மீனாட்சியம் மற்றவங்களாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லையா முதல்ல இன்றைய இந்த தீட்டுன்றது என்ன அர்த்தம் எனக்கு ஒன்றும் புரியல அது அவனுடைய உடலில் உடல் ரீதியாக வருது அது யாராவது மறுக்க முடியாது ஏன்னா இவங்க சபரிமலைக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தானே அது வருது இல்லை எல்லாருக்கும் எங்கேயோ இடத்துல நியூயார்க்கில் இருக்க பொம்பளைக்கு தான் தீட்டு வருது இவரு தான் இருந்துட்டு அது உடல் ரீதியாக பெண்ணுன்னா அது வரதான் செய்யும் அந்த அந்த உடல் ரீதியாக பெண்ணுக்கு அமைத்ததே கடவுளை என்று சொன்னால் அது ஒரு தீட்டாக வந்து அவரை பாதிக்கும் என்று எப்படி சொல்லுவது எனக்கு தெரியல இன்னொன்று சொல்லப்போனால் தீட்டெல்லாம் கடவுளை பாதிக்கும் என்று சொன்னால் அவர் கடவுளாகவே இருக்க முடியாது கண்டிஷன்ஸே சரியில்லையே அது கடவுளை ஏன்னா அவனுக்கு நீங்களே சொல்கிறீங்க நிர்வீகாரின் அவன் எதனாலும் பாதிக்கப்பட மாட்டான் என்று தான் நிர்வீகாரின் என்று சொல்கிறீங்க அப்போ எதனாலும் பாதிக்கப்பட மாட்டேன் இதனால் எப்படி பாதிக்கப்படுவோம் சொல்ல ஆக இப்போ நான் கேட்குற இந்த கேள்வியை ஒரு நாத்திகர்கிட்ட வந்து மற்ற அரசியல் கட்சியிலேருந்து வராது அவங்க வரும் அரசியல் ரீதியாக தான் பேசிகிட்ருப்பாரு நான் முழுக்க முழுக்க கொள்கை ரீதியாக சமய ரீதியாக தர்க ரீதியாக சாம் சட்ட ரீதியாக சம்பிரதாய ரீதியாக ஆகம ரீதியாக நான் இத்தனை இந்த இருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் நான் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் எங்கள் கருத்து ரெண்டு ஒன்றா இருக்கும் ஒன்று பாயிண்ட்ஸ் வந்து இது என்னுடைய பேசிஸ் வேற அவங்களுடைய பேசிஸ் வேறமா ரொம்ப ரொம்ப தெளிவாக ரொம்ப நிதானமா இந்த இதை பற்றிய விஷயங்களை ஒன்றும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க உங்களுடைய கருத்துக்கும் வருகப்பதுக்கும் மிக்க நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு பெருதினும் பெருதுகள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுமையோடு சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்